ஏற்கனவே பூமியில் எக்கச்சக்க பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் விட்டுட்டு இப்படி விண்வெளி ஆராய்ச்சிக்குன்னு பணத்தை வாரி இறக்கிறீங்களேன்னு சிலர் சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம செய்கிற ஆராய்ச்சிகளோட கண்டுபிடிப்புகள் ஒருவேளை எதிர்காலத்தில் பூமிக்கு வரப்போகிற பெரிய ஆபத்தை தடுக்கவோ இல்லைனா பூமியை விட்டு தப்பிச்சு வேறு கிரகத்துக்கு போகிறதுக்கோ கூட நமக்கு உதவும். பூமியை நோக்கி ஏதாவது ஒரு விண்கல் வருது, இல்லை வால் நட்சத்திரம், இல்லைனா சூரியன்லேருந்து இந்த பெரிய ஜுவாலை, இல்லை காந்த புயல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆபத்துகள் பூமியை நோக்கி வருதுன்னு வைங்களேன், அதை முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மகிட்ட நிறைய டெலஸ்கோப், அதாவது தொலைநோக்கிகள் நம்மகிட்ட இருக்குது. ஒரு கிலோமீட்டர் இல்லைனா அதை விட பெரிய விண்கல் வருது அப்படின்னா அது எங்கே விழுகும் அப்படின்னு பார்த்து அங்கே இருக்கிற மக்களை அப்புறப்படுத்துகிறத தவிர வேறு எந்த வழியும் நம்மகிட்ட இன்றைக்கி கிடையாது. ஆனால் ஒரு கிலோமீட்டரை விட சின்ன விண்கல் வந்துச்சு அப்படின்னா ராக்கெட்டுகளை ஏவி அதில் மோதி அதை வேறு திசையில் திருப்பி விடுறதுக்கு கூட நம்மளால் முடியும். இல்லைனா நிறையா வெடிகுண்டுகள் அது மேலே போட்டு சுக்குநூறாக அதை நம்ம வந்து சதறடிக்கவும் முடியும். ஆனால் முழு பூமியையும் அழிக்கிற ஒரு விண்வெளி நிகழ்வு நடக்கப் போகுதுன்னா மனிதர்கள் மற்றும் பிற உயிரினங்கள் வேற கிரகத்துக்கு தப்பிச்சு போக வேண்டிய சூழல் ஏற்படும். அப்போது அதுக்கு முன்னாடி நம்ம அந்த கிரகத்தை கொஞ்சமாவது மனிதர்கள் உயிர் வாழ ஏற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றி வச்சுருந்துருக்கணும். ஒருவேளை மொத்த சூரிய குடும்பத்துக்கே ஒரு ஆபத்து அப்படின்னா நம்ம இந்த சூரியனை விட்டு தாண்டி பக்கத்தில் இருக்கிற ஆல்ஃபா செஞ்சுரி அப்படின்ற அந்த இன்னொரு நட்சத்திர மண்டலத்துக்கு நம்ம போக வேண்டிய தேவை ஏற்படும். பக்கத்தில் இருக்க ஆல்ஃபா செஞ்சுரி நட்சத்திரம், அதாவது அடுத்த சூரியனுக்கு போகணும்னா நமக்கு இருக்க பிரச்சனை என்னன்னு நினைக்கிறீங்க? டிஸ்டன்ஸ் தான் காரணம். அது பூமியிலிருந்து 38 லட்சம் கோடி கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதாவது 38 போட்டு பக்கத்தில் 12 சைபர் போட்டுக்கோங்க, அதான் 38 லட்சம் கோடி கிலோமீட்டர். சரி, கொஞ்சம் தூரம் மாதிரி தான் தெரியுது. அதான் நம்மக்கிட்ட மணிக்கு 692,000 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு விண்கலத்தை கண்டுபிடிச்சிருக்கோம்ல. அதான் ஏற்கனவே பார்க்கர்ன்ற பேரில் சூரியன் பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருக்குல்ல. அப்போது இந்த 38 லட்சம் கோடி கிலோமீட்டர்ன்றது பக்கம் தானே, போயிடலாமே, கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு சரியாக தானே வருது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். போகலாம் தான், ஆனால் இதே வேகத்தில் போனால் எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு நம்ம ஒரு கணக்கு போடலாம் அப்படின்னு நான் ஒரு ஆன்லைன் கால்குலேட்டரை எடுத்து பார்த்தேன். கிகா கால்குலேட்டர் அப்படின்னு ஒரு வெப்சைட் வந்துச்சு. சரி, அந்த வெப்சைட்டில் போய் இந்த 38 லட்சம் கோடி கிலோமீட்டரையும் 692,000 கிலோமீட்டரையும் நம்ம வந்து போட்டால் அது வந்து ரிசல்ட்டே வரலை. சரி, இதுக்கான ஃபார்முலா ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நம்ம போக வேண்டிய தூரத்துக்கான ஆகிற நேரத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் போகிறோமோ அதை நம்ம போகிற வேகத்தால் வகுத்தால் இது வந்து வரும். தூரம் டிவைடட் பை வேகம். இப்படி நம்ம வகுத்து வர்றது வந்து எவ்வளோ மணி நேரத்தில் போக முடியும் அப்படின்னு சொல்லி வரும். அது திரும்ப பல லட்சம் பெரிய நம்பராக இருக்கும். அதனால் அதை திரும்ப 24 வகுத்தோம்னா எவ்வளோ நாள் அப்படின்னு தெரியும். அதை திரும்ப 365 வகுத்தோம் அப்படின்னா எத்தனை வருடம்னு நமக்கு தெரியும். ஸோ வந்த ரிசல்ட் என்ன அப்படின்னா, நம்ம பக்கத்தில் இருக்கிற நட்சத்திரத்துக்கு இன்றைக்கி இருக்கிற நம்மளோட டெக்னாலஜி மூலியமாக பயணம் செஞ்சு கிளம்பணும் அப்படின்னா அதுக்கு 6,242 வருஷம் ஆகும். அப்போது மனுஷன் கண்டுபிடிச்ச சூரியன் பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருக்கிற அந்த பார்க்கர் ஓடம் என்ன வேகத்தில் தான் போகுது அப்படின்னு பார்த்தா அது வெறும் 192 கிலோமீட்டர் பெர் செகண்ட் அப்படின்ற வேகத்தில் தான் போகுது. அந்த 692,000 கிலோமீட்டர் பெர் ஹவர் அதை நீங்கள் வகுத்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 192 கிலோமீட்டர் பெர் செகண்ட். ஒளியோட வேகம் ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். லைட்டோட ஸ்பீடு 3 லட்சம் கிலோமீட்டர் பெர் செகண்ட். இன்றைக்கி மனிதர்களோட கண்டுபிடிப்பு வெறும் 192 கிலோமீட்டர் பெர் செகண்ட். இதில் வந்து வெறும் 1% கூட இல்லை, அதை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இன்றைக்கி நம்மளுடைய டெக்னாலஜி இருக்குது. இந்த பார்க்கர் ஓடம் வந்து ஆல்ரெடி சூரியனை சுற்றிக்கிட்டு இருக்கு. அது 2024 இந்த 192 கிலோமீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையே வந்து இன்றைக்கி இருக்கிற அறிவியல் உலகம் ஒரு மிகப்பெரிய சாதனையாக கொண்டாடிக்கிட்டு இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு ஓடம். இதில் வந்து மனுஷன் ஒருத்தன் உட்காந்து போகிற அளவுக்கான ஒரு விண்வெளி ஓடம் கிடையாதுன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். பக்கத்தில் இருக்க நிலாவை தாண்டி இது வரைக்கும் மனிதர்களை சுமந்து செல்லக்கூடிய எந்த ஒரு விண்வெளி ஓடமும் நம்ம இது வரையும் தயாரித்ததில்லை. அடுத்த 2-3 வருஷத்தில் செவ்வாய்க்கு போகிற ஒரு விண்வெளி ஓடத்தை வந்து டெஸ்லா மாதிரியான நிறுவனங்கள் வந்து உருவாக்கிட்டு இருக்கு. அதில் வந்து விண்வெளி வீரர்கள் அவங்க போகிற பயண நேரத்துக்கான அளவு தேவையான ஆக்சிஜன் அப்புறம் தேவையான பொருட்கள் இதெல்லாம் ஏற்றிட்டு போகிற அளவுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து உருவாக்கியிருக்காங்க. அதெல்லாம் வந்து இதை விட ரொம்ப ரொம்ப மெதுவாக தான் போகும். விண்வெளி பயணம் நீண்ட தூரம் போகணும் அப்படின்னா நமக்கு வந்து 3 முக்கியமான பிரச்சனை இருக்குது. அதில் முதல் பிரச்சனை எரிபொருள். விண்வெளி ஓடத்தில் இருக்கிற பொருட்களோட எடைக்கு ஏற்ப அதோட எரிபொருள் வந்து தேவை.
அப்போ தான் பூமியோட ஈர்ப்பு விசையை மீறி வளிமண்டலத்தை நம்மளால் கடக்க முடியும். சரி, இத்தனை விண்வெளி வீரர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான இவ்வளோ உபகரணங்கள் இருக்குது அப்படின்னு கணக்கீடு செஞ்சு அந்த எடையை நம்ம கூட்ட கூட்ட தேவையான எரிபொருளோட அளவு கூடும். எரிபொருளோட அளவு கூடும்போது மொத்த ராக்கெட்டோட எடையும் திரும்பவும் கூடும். அதனால தான் ராக்கெட் ஏவும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த எரிபொருளையும் ஒரே இதில் நிரப்பாமல் பக்கத்து பக்கத்தில் ரெண்டு மூணு செக்ஷனாக பிரித்து அதில் வந்து எரிபொருள் இருக்கும். வானத்தில் குறிப்பிட்ட உயரம் போனதுக்கப்புறம் அந்த எரிபொருள் தீந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து கலண்டு அப்படியே கீழே வந்து விழுந்துடும். இப்படி அதிகமான எரிபொருளை சுமந்துக்கிட்டு ராக்கெட் போகிறது தான் நம்ம அதிக தூரம் போகிற பயணத்துக்கு ஒரு தடையாக இருக்குது. இதுக்கு மாற்றாக சில யோசனைகளையும் சிலர் வந்து சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, ஒரு பெரிய ஜெட்டு விமானத்தின் மேலே ராக்கெட் அப்புறம் விண்வெளி ஓடத்தை வச்சு வளிமண்டலத்தோட எல்லை வரை மேலே கொண்டு போயிட்டு அப்புறம் அங்கேருந்து விண்வெளி பயணத்தை வந்து ராக்கெட் வந்து ஆரம்பிச்சு போகிறது. இது ஒரு ஐடியா. இன்னொன்று வந்து இந்த திரவ எரிபொருளை வந்து இப்படி நிறையா டன் கணக்காக ஏற்றிக்காமல் சின்னதாக நியூக்ளியர் ஃபியூசன், அதாவது அணுப்பிணைப்பு முறையில் இருக்கிற ஒரு சில நியூக்ளியர் ரியாக்டர் மூலியமாக நம்ம வந்து எனர்ஜியை உண்டு பண்ணி அந்த த்ரஸ்ட்டை ஏற்படுத்தி ராக்கெட்டை வந்து ஏவுறது. இல்லைனா ஒரு வித்தியாசமான ஐடியா, பூமியிலிருந்து சில கிலோமீட்டர் உயரத்துக்கு ஒரு பெரிய லிஃப்ட் மாதிரி ஒன்று வந்து கட்டிடுறது. அதுக்கு பேர் வந்து ஸ்பேஸ் பிரிட்ஜ். அதில் வந்து ராக்கெட்டுகளை வந்து உள்ளே வச்சு சில கிலோமீட்டர்கள் உயரத்துக்கு மேலே கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ராக்கெட் வந்து கிளம்பி பறந்து போகிற மாதிரி, ஏன்னா கம்மியான எரிபொருள் தான் பிடிக்கும் அப்படின்றதுக்காக. ரெண்டாவது பிரச்சனை காலமும் மனிதனோட வயசும். அது என்ன அப்படின்னா, இப்போ இந்த பயணம் நம்ம வந்து நிறைய அட்வான்ஸான டெக்னாலஜிலாம் கண்டுபிடிச்சி 6000 வருஷம் இல்லை ஒரு 200 வருஷம் பெட்டி ஐஸ் பெட்டி மாதிரி ஒன்று இருக்கும், அதில் வந்து அப்படியே தூங்கிடுவாங்க ஸ்பேஸில் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாமே. அவங்க ட்ராவல் பண்ணி போனதுக்கப்புறம் அங்கே வந்து முழிச்சு எந்திரிப்பாங்க. ஆனாலும் அவ்வளோ நாள் வந்து நம்ம பல வருடங்களையும் தாண்டி வந்து உயிர் இருக்குமா அப்படின்றது. அப்புறம் இந்த ப்ரொமேத்தியஸ் படத்தில் வந்து ஒரு கான்செப்ட் வரும். அது என்ன அப்படின்னா, மனிதர்களோட அந்த எம்ப்ரியோ இருக்கு இல்லையா கரு, அதை வந்து பல ஆயிரக்கணக்காக வச்சுக்கிட்டு ஒரு ரோபோட்டை வந்து அந்த விண்வெளி ஓடத்தில் வச்சு இந்த மாதிரி வேறு வேறு நட்சத்திரங்களுக்கு போகிற வைக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி 100-200 வருடம் தொடர்ந்து விண்வெளியில் பயணிக்கிற மாதிரியான சூழல் இருக்கும்போது எப்படி வந்து அந்த மனிதன் வந்து தலைமுறை கடந்து தங்களுடைய அறிவை வந்து புதிய தலைமுறைகளுக்கு வந்து பரிமாறுவான் அப்படின்றதெல்லாம் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அடுத்து மூணாவது பிரச்சனை என்ன அப்படின்னா, அதிவேகமாக போகும்போது ஒரு பெரிய விண்கல் மேலே மோதிட்டோம்னா என்னாகும். இப்போ நம்ம வந்து பல லட்சம் கிலோமீட்டர் வேகத்தில் போயிட்டுருக்கோம். அப்போது எது தாப்பில் என்ன பொருள் இருக்குது வருது அப்படின்ற அந்த ரூட் இருக்கு இல்லையா, அதை டிஃபைன் பண்ணுற டெக்னாலஜி வந்து ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும். அப்படின்னா தான் நம்ம இங்கேருந்து கிளம்பினோம் அப்படின்னா குறுக்கு எதுவும் மணலாரி வராமல் நம்ம வந்து நேராக போய் அடுத்த நட்சத்திரத்தில் போய் நிற்க முடியும். இடையில் வேறு ஏதாவது நம்மளுடைய கெட்ட நேரத்துக்கு வேறு ஏதாவது ஒரு பெரிய விண்கல்லோ இல்லை எரி நட்சத்திரமோ கடந்துக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன், அதில் போய் நம்ம முட்டிட்டோம் அப்படின்னா மொத்த ப்ராஜெக்ட்டும் பனால் ஆகிவிடும். சரி, இன்னும் ஒரு 500 வருஷம் கழித்து நம்மளோட தொழில்நுட்பம் வந்து ஒரு 1000 மடங்கு வளர்ந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒளியின் வேகத்தில் ஒரு 60% நம்ம வந்து போகிறோம் அப்படின்னாலுமே ஒரு 6 வருஷம் ஆகும் தொடர்ந்து ட்ராவல் பண்ணி நம்ம வந்து பக்கத்து நட்சத்திரத்துக்கு போகிறதுக்கு. அந்த 6 வருஷத்தில் நமக்கு இந்த வயசு பிரச்சனை இருக்காது. ஒருவேளை புதிய எரிபொருள்லாம் கண்டுபிடிச்சிருப்போம், அப்படிலாம் இருந்தால் தான் இந்த வேகத்தை அடைய முடியும். ஆனாலும் எதுலையாவது மோதிட்டோம் அப்படின்னா இமிடியட்டாக சங்கு தான். என்னங்க இப்படி பக்கத்து நட்சத்திரத்துக்கு போகிறதுக்கே 500 வருஷம் கழித்து அட்வான்ஸாக போகும் விதமே இப்படி பயங்கரமாக இருக்கே. அப்போ வசூல் ராஜா படத்தில் கமல் காட்டுற மாதிரி அது எங்கள் ஐயா அம்மாச்சின்னு பார்க்குற நட்சத்திரத்துக்கெல்லாம் போக முடியாதா அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. போன மாதம் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பல கோடி விண்வெளி திரள்களின் படம் அப்படின்னு சொல்லி. அதில் சூரியன் மாதிரி பல கோடி நட்சத்திரங்கள் சேர்ந்தது தான் நம்ம இருக்கிற மில்கி வே, பால்வெளி திரள்.
கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இருக்கிற இந்த பால்வழித்திறல் மில்கிவே உள்ள நம்மளால் சில லட்சம் வருடங்களுக்குள்ளே இங்கே இங்கே பயணம் செஞ்சு நம்ம பக்கத்து நட்சத்திரங்களுக்கெல்லாம் போக முடிஞ்சாலும் இந்த மில்கிவேயை முழுமையாக கடக்கிறதுக்கே நமக்கு வந்து ஒரு 80,000 வருஷம் ஆகும். ஏன்னா நம்ம ஒளியின் வேகத்தில் போனாலே 80,000 வருஷம் ஆகும். இந்த மில்கிவேயை மட்டும் தாண்டி நம்ம பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கேலக்ஸியான ஆண்ட்ரோமேடாவுக்கு போகிறதுக்கு. சரி, நம்ம டெக்னாலஜியெல்லாம் பயங்கரமாக வளர்ந்துருச்சு, நம்மளால் அங்கேயும் போக முடியும் அப்படின்னாலும் அதையும் தாண்டி இருக்கிற ஒரு சில கேலக்ஸிகளுக்கு போக முடியுமே ஒழிய அதை தாண்டி இருக்கிற கேலக்ஸிகளுக்கு மனிதனால் போகவே முடியாது. என்னது, பல நட்சத்திரங்களுக்கு இன்டர்ஸ்டெல்லர் பயணம் போன எங்கள் பரம்பரையால் இன்டர் கேலக்டிக் பயணம் போகவே முடியாதா? அது எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போ 100,000 வருஷம் கழித்து மனுஷன் வந்து எப்படியோ வளர்ந்துருப்பான். மணிக்கு வந்து பல ஒளியாண்டுகள் போகிற வேகத்தில் போகிற மாதிரி கூட நம்ம டெக்னாலஜி வளர்ந்துருக்கும். இப்போது அவெஞ்சர்ஸ் படத்தில் தோர் வந்து ஒரு நட்சத்திரத்து மேலே இருக்கிற அந்த டைசன் ஸ்பியரை வந்து ஆக்டிவேட் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு மங்கி போன நட்சத்திரத்துலேருந்து எனர்ஜி எடுக்கிற அளவுக்கு கூட மனிதனோட டெக்னாலஜி வந்து வளர்ந்துருக்கலாம். இப்படி அவனோட டெக்னாலஜி வந்து நம்ம வந்து கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு வளர்ந்துருந்தாலும் 2-3 கேலக்ஸியோடு அவனோட பயணம் முடியும் அப்படின்னு சொல்கிறத கேட்க உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா பிக்பேங் தியரி அப்படின்னு சொல்லப்படுற இந்த பெரு வெடிப்பு கொள்கை, இந்த மொத்த பிரபஞ்சமுமே வந்து ஒரு பெரிய வெடிப்பு ஏற்பட்டு அங்கங்கே நட்சத்திரங்கள் கேலக்ஸிகள் உருவாகி அது வந்து அப்படியே சிதறி அப்படியே ட்ராவல் பண்ணி போய்கிட்டே இருக்குது அப்படின்றதான் இந்த பிக்பேங் தியரி. அது உருவான நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு கேலக்ஸியும் பயங்கரமான வேகத்தில் வந்து இந்த யூனிவர்ஸில் வந்து ட்ராவல் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருக்குது. அப்போ ஒரு கேலக்ஸிக்கும் இன்னொரு கேலக்ஸிக்கும் இடையிலான தூரம் வந்து ஒவ்வொரு வினாடியும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. அதனால் எவ்வளவு வேகமாக மனிதன் போகிற மாதிரியான ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி ஒரு பெரிய ஸ்பேஸ் கிராஃப்டில் வந்து அவன் பயணம் செஞ்சாலும் பல கேலக்ஸிகளை அவனால் வந்து போய் அடையவே முடியாது. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்க ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நம்மளால் அடைய முடியாத தூரத்துக்கு சில 1000 கேலக்ஸிகள் ஏற்கனவே போயிருக்கும். ஏன்னா அவ்வளோ வேகமாக ஒரு கேலக்ஸிக்கும் இன்னொரு கேலக்ஸிக்கும் இடையிலான டிஸ்டன்ஸ், அந்த தூரம் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் அவை போன தூரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அந்த கேலக்ஸிகளோட ஒளி கூட நம்ம கேலக்ஸிக்கு வருவது கொஞ்சம் கொஞ்சமாக மங்கி அப்படியே அதிக நம்ம விண்வெளியில் பார்க்குற ஒவ்வொரு நட்சத்திரமும் அது பல லட்சம் வருடங்களுக்கு முன்னாடி இருந்த நிலையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். ஏன்னா அதுங்க ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால அதோட பிம்ப ஒளி நம்மளை வந்து அடையிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிருக்கு. அதனால தான் அதோட பழைய இறந்த காலத்தை தான் நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். சில கோடி வருடங்கள் கழித்து ஆண்ட்ரோமேடாவும் நம்மளோட மில்கிவே கேலக்ஸியும் ஒன்றா கலந்து அப்படியே ஒரே கேலக்ஸியாக மாறிடும். அதுக்கப்புறம் சில கோடி வருடங்கள் கழித்து அந்த புதிய கேலக்ஸியில் இருக்கிறவங்களுக்கு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மற்ற கேலக்ஸிகளோட ஒளி கூட வந்து அடைஞ்சிருக்காது. அப்போ அந்த டைமில் இருக்கிறவங்களாம் என்ன நினச்சிக்குவாங்க அப்படின்னா, இந்த மொத்த யூனிவர்ஸில் வந்து இந்த ஒரே ஒரு கேலக்ஸி மட்டும்தான் இருக்குது, ஆரம்பத்துலேயும் அப்படி தான் இருந்திருக்கு, இப்போயும் அப்படி தான் இருக்குது, இனிமேல் அப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஏன்னா அவங்கள சுற்றி வெறும் இருட்டு மட்டும்தான் இருக்கும், மித்த கேலக்ஸிகளோட ஒளி கூட வந்து அடைஞ்சிருக்காது. ஒருவேளை நம்ம இன்றைக்கி இந்த பிக்பேங் தியரி பற்றின விஷயங்களை, இந்த மாதிரி கேலக்ஸிகள்லாம் வந்து இதுக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்துச்சு, அது வந்து அப்படியே தொடர்ந்து தூரமாக போய்கிட்டே இருக்கிறதுனால தான் சில கோடி வருடங்கள் கழித்து அது உங்கள் கண்ணுக்கு தெரில அப்படின்ற இந்த நாலேஜை, இந்த அறிவை நம்ம வந்து தலைமுறை கடந்து நம்ம வந்து கடத்தி அந்த மனிதர்களுக்கு கொண்டு செல்லலை அப்படின்னா, அவங்க வந்து ஒரே ஒரு கேலக்ஸி தான் இது வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிக்குவாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். சரி, இந்த பிக்பேங் நடந்துச்சு, எல்லா கேலக்ஸியும் இப்படி வேகமாக வந்து ஒன்று தனித்தனியாக பிரிஞ்சு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ ஒரு கேலக்ஸி உள்ளுக்குள்ளே இருக்கிற மித்த நட்சத்திரங்கள் மட்டும் எப்படி அப்படியே இருக்கும், அதுவும் தனித்தனியாக பிரிஞ்சு போயிடணும்ல, எல்லா நட்சத்திரமும் இல்லாமல் நம்ம வந்து சூரியன் மட்டும்தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் யோசிக்கலாம். அதான் இல்லை, ஒவ்வொரு கேலக்ஸி உள்ளுக்குள்ளேயும் அதோட மையத்தில் ஒரு ஈர்ப்பு விசை இருக்குது. அந்த ஈர்ப்பு விசையை மையமாக வச்சு அதை சுற்றி இருக்கிற எல்லா நட்சத்திரங்களும் ஒவ்வொரு கேலக்ஸியையும் சுற்றி வருது. நம்ம சூரியன் கூட பிற நட்சத்திரங்களோடு சேர்ந்து நம்ம இருக்கிற மில்கிவேயோட மையத்தை ஒரு அச்சா வச்சு அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. அப்போ சூரியனும் நம்ம வந்து ஒரே இடத்துல அப்படியே ஃபிக்ஸடாக இருக்குது, பூமி தான் அதை சுற்றி வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்க வேணாம். சூரியனும் மொத்த சூரிய குடும்பத்தோடு சேர்ந்து இந்த மில்கிவேயை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கு. இந்த மொத்த மில்கிவேயும் ஏதோ ஒரு திசையில் அதிவேகமாக போய்கிட்டு இருக்கு.
இதோட வேகத்தையும் தாண்டி நம்ம ஒளியின் வேகத்தை அடைஞ்சு அதையும் தாண்டி பக்கத்து கேலக்சிக்கு போகிறது, இதெல்லாம் வந்து கற்பனைக்கு எட்டாத தூரத்தில் இருக்கிற விஷயங்கள். திரும்பவும் சொல்கிறேன், ஒளி ஒரு வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர் வேகத்தை கடக்குது. மனிதனுடைய இன்றைய மிக மிக அட்வான்ஸ்டான தொழில்நுட்பம் ஒரு ரூம் அளவுக்கான ஒரு ஸ்பேஸ் ப்ரோபை வெறும் 192 கிலோமீட்டர் பெர் செகண்ட் போகிற அளவுக்கு தான் நம்ம உருவாக்கியிருக்கோம். நண்பர்களே, இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியும் சில மணி நேரங்கள் இல்லைன்னா சில நாட்கள் நிறைய ஆர்டிகல்ஸை படித்து நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் பார்த்து தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் என்னோடய டீம் வந்து இதை எடிட் பண்ணி ப்ராப்பராக வந்து ரெடி பண்ணுவாங்க. ஸோ இவ்வளோ எஃபர்ட்டுக்கு பின்னாடி தான் ஒவ்வொரு எக்ஸ்பர்டிசமோட வீடியோஸும் நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். நீங்கள் வந்து இந்த வீடியோஸை உங்களோட எல்லா சோசியல் நெட்ஒர்க்லேயும் ஷேர் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் அனுப்பிச்சு எங்களுக்கு உங்களோட ஆதரவை வந்து தருவீங்க. நன்றி. எக்ஸ்பயர்டு விசம் வழங்கும் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் அனுப்பிச்சு எங்களுக்கு ஆதரவு தருவீங்க. நான் மதுரையிலிருந்து கார்த்திகேயன், நன்றி.